வணக்கம் மாணவர்களே, இன்று நாங்கள் அபிவிருத்தி பற்றிய தொடர்ச்சியாக கேட்க இருக்கின்றோம். உங்களுடைய அலகு 5 சென்ற முறையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அபிவிருத்தி என்றால் என்ன என்று ஞாபகம் இருக்கா எல்லாரும்? அடிக்கடி எவ்வளவு தூரம் மீட்டி பார்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு மனதில் பதியும் என்று கூறிக்கொண்டு படிக்க முயல்வோமா? ஓகே, எல்லாரும் இங்கே கவனிக்க வேணும் என்ன, அங்கங்கே பராக்கள் ஒன்றும் பார்க்காமல் தனியாக படிப்பு மட்டும் சிந்தனையோடு இங்கே கவனித்து கொண்டிருங்க. சரியா பிள்ளைகளே? ஓகே, நன்றி. ரைட், அபிவிருத்தி பற்றி நாங்கள் சென்ற வகுப்புகள் பார்த்துருக்கின்றோம். அபிவிருத்தி என்றால் என்ன என்றும் அபிவிருத்தி பற்றிய எண்ணக்கருக்கள் என்ன என்றும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லது அபிவிருத்தி பற்றிய வேற விளக்கணங்கள் என்ன, யார் யாரால் அது முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வேற விளக்கணங்கள் அடிப்படையில் அபிவிருத்தியை நாங்கள் 2 வேற விளக்கணங்களாக பிரிக்கலாம். 1, பொருளாதார காரணிகளை அடிப்படையாக கொண்ட வேற விளக்கணங்கள். அடுத்தது சமூக ஏனைய காரணிகளை அடிப்படையாக கொண்ட வேற விளக்கணங்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இனப்பிள்ளைகள் ஞாபகம் இருக்கோ? ஓகே, நாங்கள் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட காரணிகள் நாங்கள் பார்த்து விட்டோம். அடுத்து சமூகத்தையும் சமூக காரணிகளையும் ஏனைய காரணிகளையும் அடிப்படையாக கொண்டு எழுந்த வேற விளக்கணங்கள் என்று இன்றைக்கு நாங்கள் பார்த்து தொடர்ச்சியாக போய் கொண்டிருப்போம் என்ன. அப்போ சமூக காரணிகளையும் ஏனைய காரணிகளையும் அடிப்படையாக கொண்ட வேற விளக்கணம் என்னும்போது பிள்ளைகள் தனிய பொருளாதார காரணிகள் மட்டுமின்றி சமூகத்து காரணிகளான மக்களின் அல்லது தனி மனிதனுடைய அனைத்து நடவடிக்கைகளும், அவனது உணவு உடை உறையூல் மற்றும் அவன் பயன்படுத்துகின்ற அனைத்து பொருட்களும் ஆடை அணிகள் எல்லாவற்றையும் அவனுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் அவனுடைய செயற்பாடுகள், அவன் எதை வாங்குகின்றான், எதை உண்ணுகின்றான், எவ்வாறு வாழுகின்றான், என்ன என்னத்தை கொண்டு அவனால் வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை முன்னேற்ற முடிகின்றது, வளர்ச்சி அடைந்து மேம்பாடு அடைய முடிகின்றது என்பது போன்ற காரணிகள் சமூக காரணிகள் என்று கூறுவோம். இத்தோடு என்ன அவனுடைய அனைத்து நடவடிக்கைகளும் தன்னை முன்னேற்றுவதற்காக, தன்னை மேம்படுத்துவதற்காக, உச்ச நிலைக்கு கொண்டு போவதற்காக அவன் எடுக்கின்ற அனைத்து அவன் கை கொள்ளுகின்ற நடவடிக்கைகளும் அவன் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் என நாங்கள் சமூக காரணி என்று கூறுகின்றோம். அவனுடைய உணவு உடை ஆடை அணிகள் அடிப்படை தேவைகள் மட்டுமின்றி எப்போ அவனுடைய கலை கலாச்சாரங்கள் பண்பாடுகள் என்ன அவனுடைய பழக்க வழக்கங்கள் அவனுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே இந்த சமூக காரணிகளுக்குள்ள உட்படுத்தப்படுகின்றது பிள்ளைகள். சரியா? இப்போ ஏனைய காரணிகள் என்னும் போது பிள்ளைகள் இதைவிட அவனை முன்னேற்றுவதற்கு அல்லது அவனுடைய உச்ச நிலைக்கு கொண்டு போவதற்கு அவனுக்கு உதவுகின்ற பக்க துணையாக இருக்கின்ற ஏனைய காரணிகள், அதாவது என்ன சொல்லுகின்றோம், அவனை சுற்றி இருக்கின்ற சூழல். சரியா பிள்ளைகள்? அவனை சுற்றி இருக்கின்ற சூழல், அவன் தரை தோற்றம் மற்றும் ஆகாயம் மற்றும் தரையில் இருக்கின்ற அனைத்து வளங்களும். சரியா பிள்ளைகள்? அவனை சுற்றி இருக்கின்ற சூழல். சரியா பிள்ளைகள்? அந்த சூழலுக்குள்ள தரை தோற்றம் வெறும் மற்றது அங்கு வாழுகின்ற இயற்கை தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் என்ன மற்றும் அங்கு கிடைக்கின்ற வளங்கள், நீரிலிருந்து அனைத்து வளங்களும். அப்போ இவையெல்லாம் மனிதனை என்ன செய்கின்றன, 1, பக்கத்துணியாக இருந்து அவனை வளர்ச்சி அடைய செய்து அவனை உயர்ந்து மேம்பாடு அடைய செய்கின்றன, உச்ச நிலைக்கு அவனை கொண்டு செல்லும். எனவே அவனுடைய சூழல், அடுத்தது பிள்ளைகள் அவனுடைய சூழலில் கூட அவனுக்கு அப்பாற்பட்டு சூழலோடு சேர்ந்து மிக முக்கியமாக பிள்ளைகள் அதற்குள்ள காலநிலை என்ன பிள்ளைகள், அவனுடைய வாழ்க்கையில் முக்கிய இடம் பெறுகின்ற இந்த காலநிலை பிள்ளைகள்
காலநிலை. அதில் என்ன சென்றோம், நாளந்தம் இடம்பெறுகின்ற வெப்பம், மலைவீழ்ச்சி, காற்று, ஈரப்பதன், அமுக்க இறக்கங்கள் போன்ற வானிலை காரணிகள். இது எல்லாம் பிள்ளைகள் அவனுடைய வாழ்க்கையையும் அவருடைய முன்னேற்றத்தையும் நிர்ணயிக்கின்றன. எனவே வானிலை அதை ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது காலநிலை என்ன பிள்ளைகள். ஆகவே இந்த காலநிலையும் பிள்ளைகள் என்னுடைய வாழ்வை முன்னேற்றமடைய செய்யும், அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அது சாதகமாக இருக்கும்போது, காலநிலையோ சூழலோ சாதகமாக இருக்கும்போது, அது பாதகமாக இருக்கும்போது அமையும் போது பிள்ளைகள் காலநிலை சூழல் பாதகமாக அமையும் போது என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும் பிள்ளைகள், வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக மாறும். அவன் நாளாந்த வாழ்க்கையில் அவன் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளைகள், என்ன சென்ற கிழமையெல்லாம் சரியான மழை, வெள்ளப்பெருக்கு, என்ன எல்லா இடமும் வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, என்ன பிள்ளைகள். ஆகவே இத்தனை பிரச்சனை, நாளாந்த போக்குவரத்து தடைபட்டது, மின்சாரம் இல்லாத இருந்தது, என்ன மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி இறந்தார்கள், மற்ற இடம்பெயர்ந்தார்கள், வீடுகள் எல்லாம் மண் சரிவினால மூடப்பட்டன, உயிரினங்கள் மனித உயிரினங்கள் அழிந்தன, என்ன பிள்ளைகள். இதை விட நோய்கள், தொற்று நோய்கள், என்ன அப்ப இருப்பிடங்கள் இல்லாமல் போயின, அப்ப பல்வேறு பிரச்சனைகள் உருவாயின. இதனால நாளாந்த இயல்பு வாழ்க்கை பிள்ளைகள் வாழ முடியாத நிலைக்கு சென்றது. என்ன அப்ப காலநிலை பாதகமாக அமையும் போது, அதேமாரி சூழலும் பாதகமாக அமையும் போது, அவனை சுற்றி இருக்கின்ற சூழல், அவன் வாழ்கின்ற இடமும் அவனை சுற்றி இருக்கின்ற சூழலும் வளங்கள் இல்லை, என்ன அதே போன்று நல்ல நல்ல தரை தோற்றம் இல்லை, விவசாயம் செய்து அவன் பிழைப்பதற்கு தரை தோற்றம் இல்லை, கைத்தொழில் செய்வதற்கான மூலப்பொருட்கள் அங்கு கிடைக்கவில்லை, அந்த வளங்கள் எல்லாம் நீர் பற்றாக்குறை, என்ன எந்த விதமான மூலப்பொருளும் அங்கே இல்லை, இப்படியான சூழ்நிலையில் காணப்படும் போது அது பாதகமான நிலைமை. அந்த நிலைமையில் மனிதனால் முன்னேற முடியுமா பிள்ளைகள், முடியாது. என்ன ஆகவே அவனை சுற்றி இருக்கின்ற சூழல், அவனை நிர்ணயிக்கின்ற காலநிலை, இனி இதைவிட இனிய காரணிகள். இனிய காரணிகள் எனும் போது பிள்ளைகள் அண்டை நாடுகளுடைய, அந்த மனிதன் வாழுகின்ற அண்டை நாடுகளுடைய என்ன நடவடிக்கை, அவருடைய அவை நட்புறவு கொண்டால் இந்த நாட்டில் வாழுகின்ற மக்கள் என்னுடைய அந்த நாடு பயங்கரமான நிலைக்கு, அல்லது அந்த நாடு இந்த நாடுக்கு உதவாமல், இந்த வகையிலும் உதவாமல், அல்ல போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அங்கு மனிதனால் நிம்மதியாக வாழ முடியுமோ, முன்னேற முடியாது, மேம்பாடு அடைய முடியாது, அதே நேரத்தில் நிம்மதியாக வாழ முடியாது பிள்ளைகள் போர் சூழ்நிலை ஏற்படும் போது. என்ன மற்ற ஒவ்வொரு நாடும் ஏற்றி இறக்குதலில் தங்கியிருக்கின்றது. நான் முன்னுக்கு சொன்னேன் உங்கள்கிட்ட, என்ன மேலதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்து வருமானத்தை பெறும், தமக்கு உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களை இறக்குமதி செய்து தமது தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ளும். என்ன அப்ப இப்ப அண்டை நாடுகளுடைய நல்லுறவுகள் இல்லாவிட்டால் பிள்ளைகள் ஏற்றிறக்குமதியில் ஈடுபடுவோம், முடியாது. தமக்கு தேவையான பொருட்களை பெறவோ முடியாது, பெற்று வாழவோ முடியாது. என்ன பிள்ளைகள், இதே போன்று மனிதனுடைய இனிய தேவைகள், கல்வி அறிவு இருக்கு, தொழில்நுட்ப அறிவு தேவை, விஞ்ஞான அறிவு தேவை, என்ன அப்ப இதுக்கெல்லாம் மனிதன் அவசியமாக இவற்றை பெற வேண்டி இருக்கின்றது. அப்பொழுதுதான் அவனால முன்னேற முடியும், கல்வி அறிவின் மூலம், தொழில்நுட்ப அறிவின் மூலம், விஞ்ஞான அறிவின் மூலம் மனிதனால முன்னேற முடியும். புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அவனால முன்னேறி கொண்டு செல்ல முடியும், என்ன தன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் உச்ச நிலைக்கு கொண்டு போக முடியும். அப்ப ஏனையது அப்ப இவையெல்லாம் பிள்ளைகள், அதே போன்ற பிள்ளைகள் அந்த மனிதனுக்கு உதவுகின்ற அனைத்து காரணிகளும் ஏனைய காரணிகளின் அடிப்படையில் பிள்ளைகள் அபிவிருத்திக்கு துணை செய்கின்றன. இப்ப அபிவிருத்தி என்றால் என்னென்ன முன்னுக்கு உங்களுடைய மனதில் பதிஞ்சிருக்க வேண்டும், உச்ச வளர்ச்சி அல்ல உச்ச மேம்பாடு, எல்லாவற்றிலும் உச்ச வளர்ச்சியும் உச்ச மேம்பாடும். அப்போ மனிதன் எல்லாவற்றிலும், பொருளாதாரம் மட்டுமல்ல, சமூக காரணிகள் மட்டுமல்ல, இனி எல்லாவற்றிலும் மனிதன் முன்னேறி கொண்டு போக வேண்டும், உச்ச நிலையை அடைய வேண்டுமா இருந்தால்
என்ன பிள்ளைகள், அவனுக்கு அபிவிருத்தி என்பது அவசியமாக இருக்கின்றது. சரியா பிள்ளைகள்? எனவே அந்த சமூக காரணியை பற்றிய வரவிலக்கணங்களை பல்வேறு அறிஞர்கள் பிள்ளைகள் பொருளாதார காரணிகள் பற்றி கூறிய மாதிரி சமூக காரணி பற்றியும் பல்வேறு அறிஞர்கள் தமது வரவிலக்கணங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் பிள்ளைகள் கோவ்லட் ஹேஸ்மன் பாஸ்டர் ஜஸ்டின் டயர்ஸ் போன்றவர்கள் முக்கியமானவர்களாக கூறப்படுகின்றார்கள் பிள்ளைகள். சரியா? சமூக காரணியை பற்றிய வரவிலக்கணங்களை கொடுப்பவர்கள் யார் யாரு? கவ்லட் ஹேஸ்மன் பாஸ்டர் ஜஸ்டின் டயர்ஸ் போன்றோர். இந்த பேர்களை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கோ. அவர்கள் என்ன வரவிலக்கணம் கூறியிருக்கிறார் என்பதையும் மனதில் பதித்துக் கொள்ளுங்கோ. சரியா பிள்ளைகள்? ஆகவே கவ்லட் என்ன கூறுகின்றாராம் பிள்ளைகள், அபிவிருத்தி பற்றி கூறும்போது அபிவிருத்தியின் இலக்கு சக்தி மிக்க சமூகம் ஒன்றின் அத்தியாவசிய தேவைகளையும் விடுதலையையும் பூர்ணமாக நிறைவு செய்தல் ஆகும் என்றார். அப்போ அபிவிருத்தி என்றால் என்ன என்று சொன்னார் பிள்ளைகள் கவ்லட் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கோ. அபிவிருத்தியின் இலக்கு, அபிவிருத்தியினுடைய இலக்கு என்னவாயிருக்கு என்று சொன்னால், சக்தி மிக்க சமூகம் ஒன்றின் அத்தியாவசிய தேவைகளையும் விடுதலையும் பூர்ணமாக நிறைவு செய்தலாகும். சரியா பிள்ளைகள்? அப்ப அபிவிருத்தி என்பது சக்தி மிக்க சமூகம் ஒன்றின், சக்தி மிக்க என்று சொன்னால் பலமான ஒரு சமூகம் ஒன்றின் அத்தியாவசிய தேவைகளையும் விடுதலையும் பூர்ணமாக நிறைவு செய்தல் அபிவிருத்தி ஆகும் என்று கூறினார். அப்ப அத்தியாவசிய தேவைகள் என்றால் உங்களுக்கு தெரியும், உணவு உடை உறையுள் மற்றும் இப்பொழுது பல்வேறு அத்தியாவசியமான தேவைகளாக வந்துவிட்டன. உணவு உடை உறையுள் மட்டுமல்ல, என்ன பிள்ளைகள், கல்வி அறிவு இருந்தால் தான் இதனால் வாழ முடியும் என்ற நிலை இப்போ வந்துவிட்டது. கல்வி அறிவு இல்லாமல் அவனால் ஒழுங்காக வேலை செய்யவே முடியாது. எப்படி செய்ய வேணும், எவ்வளவு கவனமாக செய்ய வேணும், எவ்வளவு விரைவாக செய்ய வேணும், எவ்வளவு அழகாக நூதனமாக அல்ல நுணுக்கமாக செய்ய வேண்டும், என்ன அது தனக்கு தன்னையின் தன்னை சூழ உள்ளவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் செய்ய வேண்டும், ஆபத்துக்கள் வராத வழியில் அந்த வேலையை செய்ய வேண்டும், விரைவாக செய்ய வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும், லாபமாக செய்ய வேண்டும், என்ன போன்ற அறிவியெல்லாம் என்ன பிள்ளைகள் வழங்குகின்றது, இந்த கல்வி அறிவு. எனவே கல்வி அறிவு கூட பிள்ளைகள் இன்றைக்கு அத்தியாவசிய தேவையில் ஒன்றாக கருதப்படுகின்றது. அப்போ உணவு உடை உறையுள் மட்டுமல்ல, என்ன கல்வி அறிவு இருந்தால்தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். அவனுடைய தேவைகளை பூர்ணமாக தகுந்த முறையில் நிறைவேற்றி கொள்ள முடியும், பிரச்சனையின்றி நிறைவேற்றி கொள்ள முடியும். என்ன இன்றைக்கு அத்தியாவசிய தேவைகளா பிள்ளைகள், பல்வேறு இதுகள் என்று போக்குவரத்தும் அத்தியாவசிய தேவையாண்டே மாறிவிட்டது. என்ன பிள்ளைய, தொடர்பாடல் அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது. தொடர்பாடல் போக்குவரத்து இல்லாமல் பிள்ளைகள் மனிதனால் வாழ முடியாத நிலை வந்துவிட்டது. என்ன பிள்ளைகள், ஆகவே தான் சக்திமித்திய சமூகம் ஒன்றின் அத்தியாவசிய தேவைகளையும் விடுதலையும் பூர்ணமாக நிறைவு செய்வதே அபிவிருத்தி என்றார். விடுதலை என்றால் என்ன பிள்ளைகள், போரில் இருக்கின்ற விடுதலையா, அது அடிமைத்தனத்தில் இருக்கிற விடுதலையா, அதோடு சேர்ந்து பிள்ளைகள் அவன் என்ன எல்லா பிரச்சனைகளையும் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதே, அதுதான் விடுதலை. அது போர் மட்டுமில்ல பிள்ளை, அடிமைத்தனம் மட்டுமல்ல, அவனுடைய பிரச்சனைகள் இருந்து அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், இருப்பிடமாக இருக்கலாம், அல்லது இனிய தேவைகளாக இருக்கலாம், அல்லது மற்றவருடன் நல்லுறவு கொள்வது ஆயிருக்கலாம், தொடர்பாடல் கொள்வதாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், என்ன ஆகவே எல்லா பிரச்சனைகளில் இருந்து அவன் விடுதலை அடைவது தான் அபிவிருத்தி என்று சொன்ன விடுதலையும் பூரண நிறைவும் பெறுவது தான் அபிவிருத்தி. விடுதலை மட்டுமல்ல, அவன் பூரணமாக நிறைவு பெற வேண்டும் எல்லாவற்றிலும்,
பூர்ணமாகண்ட எல்லாவற்றிலும் அவன் நிறைவுள்ளவனாக இருக்க வேண்டும். அப்ப பொருட்கள் மட்டும் இல்ல பிள்ளைய, பணம் மட்டுமல்ல, என அவனுடைய வாழ்க்கை முறைகள், அவனுடைய உறவுகள், நல்லுறவுகள், என மற்றவரோடு பழகுகின்ற உறவுகள், என அவனுடைய நிம்மதி, அவனுடைய சந்தோஷம், அவனுடைய அமைதி, எல்லாம் பிள்ளைகள் அவனுக்கு நிறைவை கொடுக்கும். அப்ப எல்லாத்திலையும் இருந்து மனிதன் விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெற வேண்டால் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற்று அவன் பூரணமாக நிறைவை பெறுவது தான் அபிவிருத்தி என்று கூறினார். மறக்காதவன் சரியா, இப்ப சரியா மனதில் பதிஞ்சிருக்கா பிள்ளைகள்? ஆகவே அபிவிருத்தி பெற்ற சமூகக்காரனையும் ஏனைய காரணம் கொண்டு வரவிளக்கணங்களை கோவ்லட் என்ன கூறுகின்றார்? சக்தி மிக்க சமூகம் ஒன்றின் அத்தியாவசிய தேவைகளையும் விடுதலையையும் பூர்ணமாக நிறைவு செய்தலே அபிவிருத்தி என்றார். இப்ப விளங்குதா பிள்ளைகள்? இப்ப சரியா பிள்ளைகள்? ஓகே, அடுத்து வராரு என்ன சொல்றார் ஹேஸ்மன் என்ன சொல்றார் பிள்ளைகள் அபிவிருத்தி பற்றி? ஹேஸ்மன் என்ன சொல்லுகிறார்? சமூக காரணிகளோடு ஏனைய காரணிகளையும் அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி பற்றிய கருத்துக்களை வெளியிட்டார். என்ன சொன்னார் கேஸ்மேன்? என்ன அடிப்படையாக கொண்டு தன் அபிவிருத்தி பற்றிய கருத்துக்களை வெளியிடுறார்? சமூக காரணிகளோடு ஏனைய காரணிகளையும் அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி பற்றிய கருத்துக்களை வெளியிட்டார் என்று கூறுகிறார் என்றார். இவர் அபிவிருத்தி என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரத்துறையில் ஏற்படும் அபிவிருத்தி மாத்திரமன்று, பொருளாதாரத்துறை அபிவிருத்திக்கு அந்நாட்டின் சமூக கலாச்சார அரசியல் துறைகளிலும் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று கூறினார். அபிவிருத்தி என்பது பொருளாதார காரணிகள் மட்டுமின்றி அந்நாட்டின் சமூக பொருளாதார அரசியல் துறைகளில், சமூக கலாச்சார அரசியல் துறைகளில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என கருதினார். அப்ப ஹேஸ்மன் என்ன கூறுகிறார் பிள்ளைகள்? அபிவிருத்தி என்பது பொருளாதார காரணிகள் மட்டுமின்றி சமூக கலாச்சார அரசியல் துறைகளில் ஏற்படும் மாற்றமே அபிவிருத்தி என்று, மாற்றம் என்றால் முன்னேற்றமே அபிவிருத்தி என்று கூறுகிறார். சரியா, இப்ப அடுத்தது பாருங்க பிள்ளை, பாஸ்டர் என்ன கூறுகின்றார் அபிவிருத்தி பற்றி? பாஸ்டர் என்பது என்ன கூறுகின்றார் அபிவிருத்தி பற்றி? கூறும்போது பொருளாதார காரணிகளினதும் சமூக காரணிகளின் இணைப்பை வலியுறுத்தியுள்ளார். அதாவது அபிவிருத்தியின் போது தனியான பொருளாதார சமூக வளர்ச்சிகளை விட மேலதிகமாக உற்பத்தி அமைப்புகளிடையிலும் சமூகங்களுக்கு இடையிலும் ஒரு வகை பரிமாற்று இணைப்பு தான் அபிவிருத்தி என்று கூறுகின்றார். அப்ப இவர் பாஸ்டர் என்ன கூறுகின்றார் பிள்ளைகள்? அபிவிருத்தி என்பது தனிய பொருளாதாரத்தில் மட்டுமின்றி சமூக வளர்ச்சிகளை மட்டுமின்றி மேலதிகமாக உற்பத்தி அமைப்புகளுக்கு இடையிலும் சமூகங்களுக்கு இடையிலும் ஒரு வகை பரிமாற்ற இணைப்பு என்று கூறியிருந்தார். அப்ப அபிவிருத்தி என்றால் என்ன என்று கூறுகிறார் என்றால், இந்த கேஸ்மன் தனிய பொருளாதார காரணிகள்ல மட்டுமல்ல, தனிய சமூக காரணிகள்ல மட்டுமல்ல, சரியா, அல்லது சமூக வளர்ச்சிகள்ல மட்டுமல்ல, உற்பத்தி அமைப்புகளுக்கு இடையிலும் சமூகங்களுக்கு இடையிலும் ஒரு வகை பரிமாற்ற இணைப்பு தான், அந்த பரிமாற்றத்தினால் ஏற்பட இணைப்பினுடைய முன்னேற்றம் தான் அபிவிருத்தி என்று கூறுகின்றார். அப்ப எங்க உற்பத்தி அமைப்புகளிடையிலும் சமூகங்களுக்கு இடையிலும் ஏற்படுகின்ற இணைப்பு, அது என்ன பிள்ளைகள்? உற்பத்தி எதுவா இருந்தாலும், என்ன உற்பத்தி, கைத்தொழில் உற்பத்தியா இருந்தானு, விவசாய உற்பத்தியா இருந்தானு, சேவைத்துறையா இருந்தானு, தொழில்நுட்ப துறையா இருந்தானு, விஞ்ஞான துறையா இருந்தானு, மற்றும் ஏனைய துறையில் எல்லா துறைகளுடைய உற்பத்தி அமைப்புகளிடையிலும் சமூகங்களுக்கு இடையிலும் ஏற்படுகின்ற ஒரு வகை பரிமாற்ற இணைப்பு ஏற்படும் போது அது அபிவிருத்தியை மேல் நோக்கி செல்கின்றது என்பதுதான் இந்த பாஸ்டருடைய கருத்து. சுருக்க கூறினால், பொருளாதார
சமூக காரணிகளின் வளர்ச்சியோடு என்ன நடக்கின்றது? உற்பத்தி அமைப்புகளுக்கிடையிலும் சமூகங்களுக்கிடையிலும் ஏற்படும் ஒரு பரிமாற்ற இணைப்பு அபிவிருத்தி என்று கூறுகின்றார். அடுத்தது ஜஸ்டின் டயஸ் என்பவர் என்ன கூறுகின்றார்? அவரும் இந்த பாஸ்டருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு உலகில் பலம் வாய்ந்த தாபனங்களின் உலகில் பலம் வாய்ந்த தாபனங்களின் முதன்மை பெறும் சாரி இவர் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் மனித நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இவர் ஜஸ்டினும் பொருளாதார வளர்ச்சியோடு மனித நல உரிமைகளும் ஒன்றையும் போதே அபிவிருத்தி ஏற்படலாம் கூறினார். சரியா பிள்ளைகள்? அப்ப ஜஸ்டின் டயஸ் என்ன கூறுகின்றார்? இந்த பாஸ்டருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்கின்றார்? பொருளாதார வளர்ச்சியும் மனித நல உரிமைகளும் ஒன்றிணையும் போது அது அபிவிருத்திக்கு இட்டு செல்கின்றது என்று கூறுகின்றார். அப்ப அவருடைய கருத்தை தான் என்ன, பொருளாதார வளர்ச்சியும் மனித நல உரிமைகளும் ஒன்றிணையும் போது, மனித நல உரிமை என்னும் போது பிள்ளைகள் மனிதருக்கு நலன்களை அளிக்கின்ற வை என்ன, மனிதருக்கு நலன்களை அளிக்கின்ற நன்மைகளை அளிக்கின்றவை எவை பிள்ளைகள்? எல்லாம். என்ன அதை ஒன்று ஒன்று சொல்ல முடியாது. மனிதனுக்கு எது நலமாக உள்ளதோ அவையெல்லாம் மனிதனுக்கு நலம் அளிக்கும் காரணிகள். அது எல்லாமாக இருக்கலாம். உங்களுக்கு எனக்கும் எது நன்மை பயக்கின்றதோ, எது என்னை முன்னேற்றி மேலே கொண்டு செல்கின்றதோ, மேம்பாடு அடைய செய்கின்றதோ, அது மனித நலன்கள் எனப்படும். சரியா பிள்ளைகள்? எதுவாகவும் இருக்கலாம், மனிதனுக்கு நன்மை செய்பவை, மனிதனை முன்னேற்றம் அடைய செய்பவை, மேம்பாடு அடைய செய்பவை, அவை அனைத்தும் மனித நலன்கள். இது விளங்குதா பிள்ளைகள்? எனவே என்னவாம், பொருளாதார வளர்ச்சியும் மனித நல உரிமைகளும் ஒன்றிணையும் போது அபிவிருத்தி ஏற்படுகிறது கூறுங்க. அப்ப இவருடைய கருத்தை தான், பாஸ்டருடைய கருத்தை தான் என்று அவர் என்ன சொல்கின்றார்? பொருளாதார வளர்ச்சியும் சமூக வளர்ச்சியும், அத்தோடு உற்பத்தி அமைப்புகளுக்கிடையிலும் சமூகங்களுக்கிடையிலும் ஏற்படுகின்ற இணைப்பு என்று கூறினார். அதைத்தான் இவரும் அப்படி கூறுகின்றார். எப்படி கூறுகின்றார்? பொருளாதார வளர்ச்சியும் மனித நல உரிமைகளும் ஒன்றிணையும் போது, அங்கு அவர் சொன்னார் உற்பத்தி அமைப்புகளுக்கும் சமூகங்களுக்கும் இடையில் ஒன்றிணையும் போது. யார் சொன்னார்? பாஸ்டர் சொன்னார். இவர் என்ன கூறுகின்றார்? இந்த பொருளாதார வளர்ச்சியோடு மனித நலன்களும் ஒன்றிணையும் போது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கருத்து. என்ன பிள்ளைகள், வசனம்தான் வித்தியாசமாக இருக்கிறது. எனவே அபிவிருத்தி என்று கூறார். எனவே பிள்ளைகள், இதெல்லாம் ஒன்று சேர்த்து அக்கியநட ஸ்தாபனம் 1946 பிள்ளைகள் இந்த அபிவிருத்தி பற்றி முதன் முதலாக தன்னுடைய கவனத்தை திசை திருப்பியது. சரியோ? அதில் துணை நிறுவனமான யுனெஸ்கோவும் அபிவிருத்தி பற்றி ஆராய முற்பட்டது. ஏன் ஆராய முற்பட்டது என்று சொன்னால், உலக நாடுகளுக்கிடையே பிள்ளைகள் பல்வேறு வகையிலும் ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டன. அப்போ அக்கியநட ஸ்தாபனமும் யுனெஸ்கோ, அதனுடைய கிளை நிறுவனம் யுனெஸ்கோவும் அபிவிருத்தி பற்றி முதன் முதலாக கவனம் செலுத்தி 1946 அதிலிருந்து அபிவிருத்தி பற்றி கவனம் செலுத்த தொடங்கின. ஏன் கவனம் செலுத்த தொடங்கின? உலக நாடுகளுக்கிடையே பல்வேறு வித்தியாசங்கள் வேற்றுமைகள் காணப்பட்டன. என்ன மாதிரி? சில நாடுகள் உச்ச நிலையில எல்லாவற்றிலும் நிறைவாக இருந்தன. ஐக்கிய அமெரிக்கா, ரஷ்யா, பிரித்தானியா, பிரான்ஸ், இந்த நாடுகள் எல்லாம் உச்ச வளர்ச்சி அடைந்து காணப்படும் எல்லாவற்றிலும், கைத்தொழிலோ, விவசாயமோ, சிறுவத்தோ, பொருளாதாரத்தில் சமூகப்படுது. ஆனால் இன்னும் சில நாடுகள், கண்டங்கள் நாடுகள், எந்தெந்த கண்டங்கள் சிறப்பாக? ஆப்பிரிக்க, தென்னாப்பிரிக்க, தென் அமெரிக்க, ஆப்பிரிக்க, ஆசிய கண்டங்களில் உள்ள நாடுகள் எல்லாம் அங்கு வாழ்கின்ற மக்களின் நிலைமைகள் எல்லாம் பார்த்தா உடைய வாழ்க்கை தரம் மிக குறைவானதாக, வீழ்ச்சி அடைந்ததாக காணப்பட்டது பிள்ளைகள். அப்போ உலகில் ஒரு சில நாடுகள் நல்ல வளர்ச்சி அடைந்து சந்தோஷமாக வாழ எல்லாவற்றையும் நிர்வாக பெற்று வாழ, இன்னும் கொஞ்சம் நாடுகள் என்ன செய்கின்றன? ஓ, அடிப்படை வசதிகள் இன்றி என்ன உணவு கிடைக்காம, நல்ல
வாழிடங்கள் இல்லாமல், என்ன நல்ல ஆடை அணிகள் இல்லாமல், என்ன அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் அபிவிருத்தி பெற்று இந்த சில நாடுகள் ஆசியா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் அப்போ அபிவிருத்தியில் பின்தங்கி காணப்பட வளர்ச்சி அடையாமல் இருந்தன. மிக அவங்களுடைய வாழ்க்கை திறமெல்லாம் மிகவும் கஷ்டமானதாக, உணவு கிடைக்காமல் ஆப்பிரிக்க நாடுகளில் உணவே கிடைக்காது. என்ன பிள்ளைகள் அதே நேரத்தில் இருப்பிட வசதிகள் இல்லை, இப்படியா பிள்ளைகள் ஆசிய ஆப்பிரிக்க தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் மிக வறுமையில் காணப்பட்டன. அதே நேரத்தில் பிள்ளைகள் தொழில்நுட்ப அபிவிருத்திக்காக அழிவுக்குட்பட்ட இந்த முதலாம் இரண்டாம் உலக யுத்தத்தில் அழிவுக்குட்பட்ட இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் செல்வங்கள் எல்லாம் அங்கு கொண்டு போய் குவிக்கப்பட்டன. உலகத்திலே இணைய நாடுகள் எல்லாம் வறுமையில் வாட பிள்ளைகள் இந்த இரண்டாம் உலக முதலாம் உலக யுத்தத்தில் இந்த ஐரோப்பிய நாடுகள் பாதிக்கப்பட்டு அவற்றை வளர்ச்சி அடைய செய்வதற்காக இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள் செல்வங்களை எல்லாம் எங்கு கொண்டே கொட்டின, இந்த ஐரோப்பிய கண்டத்தில் அந்த நாடுகளிடையே கொட்ட. ஆகவே தொழில்நுட்ப அபிவிருத்திக்காக அழிவுக்குட்பட்ட நாடுகள் அதிக அளவு மூலதனம் முடக்கப்பட்டது, அங்கே போய் சேர்ந்துட்டு. அடுத்தது பிள்ளைகள், நிர்வாகத்துறை முன்னேற்றத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்தவை. எவ்வாறு ஒரு நிர்வாகத்தை கொண்டு செல்லலாம் என்பதில் மாற்றங்கள் நிகழ்ந்தன. என்ன பிள்ளைகள், எப்படியா பிள்ளைகள் நாங்கள் பார்த்தோம் சொன்னால், பாருங்க அது மட்டுமின்றி அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிடமே இடைவெளி அதிகமாகி போய் கொண்டு போயின. அப்போ அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்குமான இடைவெளிகள் அதிகமாயிப்போ. இடைவெளி என்பது பிள்ளைகள் எல்லா வகையிலும், அவர்களுடைய எல்லா வகையிலும் உணவு உடை உறையோல் மற்றும் போக்குவரத்து கைத்தொழில் சேவைத்துறை மற்றது வர்த்தகம் அனைத்து நடவடிக்கைகளிலும் வாழ்க்கை தனி மனிதனுடைய வாழ்க்கை முறைகளிலும் பெருத்த இடைவெளி காணப்பட்டது. அபிவிருத்தி அடைந்த செல்வந்த நாடுகளில் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கையும் வறிய நாடுகளுடைய மக்களுடைய வாழ்க்கையும் மிக வித்தியாசமாக இருந்தது. என்ன எனவே அது அதிகரித்து கொண்டு போனது. வளர்ச்சி அடைந்த நாடுகள் தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்து போக, வளர்ச்சி அடையாத நாடுகள் அதே நிலையிலேயோ அல்ல அதற்கு கீழேயோ போய் கொண்டிருந்தது. அது காரணம் பிள்ளைகள் பல்வேறு பிரச்சனைகள். அதில் மிக முக்கியமாக பிள்ளைகள் சனத்தொகை பெருக்கம் கட்டுப்பாடின்றி அதிகரித்து காணப்பட்டது. இப்போ சனத்தொகை பெருக்கம் கட்டுப்பாடின்றி அதிகரித்து காணப்பட்டதும் ஒரு பிரச்சனை. இதனால் என்ன நடந்தது, சனத்தொகை மட்டுமின்றி கல்வி அறிவில்லாத தொகையும் அதிகரித்து கொண்டு போனது. ஏன் சனத்தொகை அதிகரித்தோடைய பிள்ளைகள் இந்த வறிய நாடுகளில் கல்வியறை வழங்கக்கூடிய தகுந்த அல்லது அதிகமான பாடசாலைகள் இருக்கவில்லை, வளங்கள் இருக்கவில்லை. என்ன எனவே கல்வியறிவு இல்லாதோர் தொகையும் சனத்தொகை அதிகரிக்க அதிகரித்து கொண்டு போனது. கூடிய சனத்தொகை வளர்ச்சி அதிகரித்து கொண்டிருந்தது. இதே நேரத்தில் பயங்கரவாத ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற போட்டியும் இருந்தன. அப்போ வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாம் என்ன செய்தன, இந்த பயங்கர ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற போட்டியில் இறங்கின. ரஷ்யா ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பக்கம், பிரித்தானியா, பிரான்ஸ், சீனா, என்ன இந்த நாடுகள் எல்லாம் பயங்கரவாத ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற போட்டியில் ஈடுபட்டு இதெல்லாம் வறிய நாடுகளை மிக மோசமாக பாதித்தன. ஏன், இந்த நாடுகள் வறிய நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகள் உதவிகளை வழங்க வேண்டிய நேரத்தில் தங்களை ஆயுத உற்பத்தி போட்டியில் ஈடுபடும் போது செல்வங்களும் உதவிகளும் அங்கே தான் போகின்ற தவிர ஆயுதங்களுக்கு உற்பத்தி செய்வதற்கு போகணே தவிர இந்த வறிய நாடுகளுக்கு முன்னேற்றுவதற்கு கிடைக்கவில்லை. எனவே பிள்ளைகள் இந்த ஐக்கிய நாடு ஸ்தாபனம் தலையிட்டு அபிவிருத்தி பற்றி கவனம் செலுத்தி உலக நாடுகள் எல்லாம் அபிவிருத்தியில் அடைய வேண்டும், அடையும் போதுதான் எல்லா நாடுகளும் வளர்ச்சி அடைய வேண்டும், வளர்ச்சி அடையும் போதுதான் அபிவிருத்தி அடைந்தால் மட்டுமே உலக சமாதானம் நிலை பெறும் என்பதை கருத்தில் கொண்டு அபிவிருத்தி எல்லா நாடுகளும் அபிவிருத்தி அடைந்தால் மட்டுமே உலக சமாதானம் நிலை பெறும் என்பதை கருத்தில் கொண்டு
பொருளாதார சமூக இணைப்புகளின் கூட்டு என்பதை அபிவிருத்தி என்பது பொருளாதார சமூக இணைப்புகளின் கூட்டாக இருக்க வேண்டும். இதன் மூலமே அபிவிருத்தி ஏற்படும் என்று கூறியது. ஆகவே பிள்ளைகள், அபிவிருத்தி பற்றி ஐக்கிய நாடு சபனம் கூறுகின்ற கூற்று என்னென்றால் பிள்ளைகள், அபிவிருத்தி என்பது பாருங்கோ, அபிவிருத்தி என்பது உலக மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதென்றும், ஐக்கிய நாடு சபனத்தின் அறிவிலக்கம் என்ன பிள்ளைகள், அபிவிருத்தி பற்றி உலக மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதும் உற்பத்தியை வினைத்திறன் அடைய செய்வதும் சமூகத்தின் சமநிலையை ஏற்படுத்துவதுமே அபிவிருத்தி என்றது. அப்ப ஐக்கிய நாடு ஸ்தாபனம் என்ன கூறுகின்றது, அபிவிருத்தி என்பது உலக மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதென்றும் உற்பத்தியை வினைத்திறன் அடைய செய்வது. வினைத்திறன் என்றா பிள்ளைகள், விரைவாக உற்பத்தி செய்ய வேண்டும், அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும், லாபத்தில் உற்பத்தி செய்ய வேண்டும், என புதிய முறைகளில் உற்பத்தி செய்ய வேண்டும். இதை தான் இந்த வினைத்திறன். வினை என்றால் வேலையை திறமாக செய்வது. வினைத்திறன் வினை என்றால் வேலை, அந்த வேலையை திறமையாக செய்வது. திறமை என்னும் போது என்ன பிள்ளைகள், புதிய முறையில், நவீன முறையில், அதே நேரத்தில் அதிகமாக, அதே நேரத்தில் விரைவாக, அதே நேரத்தில் லாபமாக என செய்வது தான் இந்த வினைத்திறன். புதியப்ப விரைவாக செய்ய வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும், அதே நேரத்தில் பெரும் செலவு ஏற்படக்கூடாது, லாபமாக செய்ய வேண்டும், தரமாக செய்ய வேண்டும். லாபம் என்பதற்காக வேண்டிய தரத்தை குறைக்கக்கூடாது, தரமாக செய்ய வேண்டும் என புதிய முறைகளில் செய்ய வேண்டும், கவர்ச்சியாக செய்ய வேண்டும். இவையெல்லாம் பிள்ளைகள் வினைத்திறன் எனப்படும் என. ஆகவே அப்ப அபிவிருத்தி ஐக்கிய நாடு ஸ்தாபனம் என்ன கூறுகின்றது, அபிவிருத்தி என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதென்றும் உற்பத்தி வினைத்திறனை அடைய செய்தலும் அத்தோடு சமூகத்தில் சமநிலையை ஏற்படுத்துவதும் அபிவிருத்தி என்றது, மறக்கக்கூடாது. ஆகவே ஐக்கிய நாடு ஸ்தாபனம் கூறிய வரவிலக்கணம் என்ன, மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதும் வினைத்திறனை அதிகரிக்க செய்வதும் என்ன, வினைத்திறனை அடைய செய்வதும் சமூகத்தில் சமநிலையை ஏற்படுத்துவதும் அபிவிருத்தி என்றது. எது சொன்னது, ஐக்கிய நாடு ஸ்தாபனம். சரியா பிள்ளைகள், எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும். வளர்ச்சியடைந்த நாடுகள், செல்வந்த நாடுகள், வறிய நாடுகள் என்று இருக்காமல் உலகத்தில் அத்தனை நாடுகளும் வளர்ச்சியடைந்த நாடுகளால் சமனாக இருக்க வேண்டும். இதுதான் அபிவிருத்தி என்று ஐக்கிய நாடு ஸ்தாபனம் கூறியது. சரியா பிள்ளைகள், அடுத்தது பார்ப்போம் யுனெஸ்கோ என்ன கூறுகின்றது. பிள்ளைகள், அபிவிருத்தி பற்றி யுனெஸ்கோ என்ன கூறுகின்றது, வெளியிட்ட கருத்தின் படிப்படி அபிவிருத்தி என்பது பொருளாதாரமும் சனத்தொகையும் பற்றிய காரணிகள் மட்டுமின்றி சமூகமும் கலாச்சாரமும் பண்பாடும் பற்றிய காரணிகளையும் இணைத்து கொண்டதும் மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் கொண்டதுமான ஒரு செயற்பாடு அபிவிருத்தி என்றது. அப்ப ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் துணை நிறுவனமான யுனெஸ்கோ என்ன கூறுகின்றது பிள்ளைகள், அபிவிருத்தி என்பது பொருளாதாரமும் சனத்தொகையும் பற்றிய காரணிகள் மட்டுமின்றி சமூகமும் கலாச்சாரமும் பண்பாடும் பற்றிய காரணிகளை இணைத்து கொண்டதும் மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் கொண்டதுமான ஒரு செயற்பாடு. விளங்குதா பிள்ளைகள், அப்ப அபிவிருத்தி என்பது வந்து தனிய பொருளாதாரத்திலேயோ தனிய சனத்தொகையிலேயோ மட்டுமின்றி சமூகத்தினுடைய கலை கலாச்சாரம் பண்பாடுகள் பற்றிய காரணிகளை இணைத்து கொண்டதும் ஒரு மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தியது தான் அபிவிருத்தி. நான் முன்னுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மனிதன் பொருளாதாரம் மட்டுமின்றி சமூக காரணிகளை மட்டுமின்றி இனி எல்லா துறைகளிலும் மேம்பாடடைந்து காணப்படுதல். இதைத்தான் யுனெஸ்கோ சொல்லுது என்ன. அப்ப பொருளாதாரம் மட்டுமின்றி சனத்தொகை மட்டுமின்றி
அவருடைய சமூகத்துடைய கலை கலாச்சாரம் பண்பாடுகள் பற்றி அவற்றை நினைத்து கொண்டு மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்துதல். வளர்ச்சிகளை மாறுதல் என்றால் அவன் புதிய மனிதனாக வாழுதல், அது நிற்காத பிள்ளைகள், அது அவன் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கும், அவன் வளர்ந்து கொண்டே இருப்பான், முன்னேறி கொண்டே இருப்பான், நிற்காது. அப்போ அபிவிருத்தி என்பது வந்து இவை தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியுமான ஒரு செயற்பாடு தான் அபிவிருத்தி என்று. இப்போ விளங்குதா பிள்ளைகள்? இப்போ விளங்குதோ? அப்போ அபிவிருத்தி பற்றி சமூகக்காரணிகள் என்ன கூறியிருக்கிறது, வல்லுநர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள், பொருளாதார வல்லுநர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் பிள்ளைகள் இந்த அபிவிருத்தி பற்றி நாங்கள் பார்த்துருக்கின்றோம். சரியா பிள்ளைகள்? அப்போ அபிவிருத்தி என்றால் என்ன என்பதற்கு அது எவ்வாறு வரைவிலக்கணங்களை கொண்டு காணப்படுகின்றது, அதாவது அபிவிருத்தி பற்றி பல்வேறு அறிஞர்களும் பல்வேறு வரைவிலக்கணங்களை கொடுத்திருக்கிறார்கள். எனவே பல்வேறு வரைவிலக்கணங்கள் எழுந்தபடியினால் அது எது சரி எது பிழையானது என்ற ஒரு விவாதத்துக்கு உள்வாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பிள்ளைகள், இந்த முன்னர் கூறிய இந்த அபிவிருத்தி பற்றிய பல்வேறு வரைவிலக்கணங்களையும் கருத்துக்களையும் சேர்த்து இந்த அபிவிருத்தி பற்றிய வரைவிலக்கணங்களை ரெண்டாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று பொருளாதார காரணிகள் பற்றிய அபிவிருத்திய வரைவிலக்கணங்கள், அடுத்தது சமூகத்தினதும் இனிய காரணிகளையும் அடிப்படையாக கொண்ட வரைவிலக்கணங்கள் ரெண்டாக பிரித்திருக்கிறார்கள். அப்போ பொருளாதார காரணிகளை கொண்ட வரைவிலக்கணங்கள் நாங்கள் முன்னுங்க பார்த்துருக்கிறோம். ஜார்ஜார் என்னென்ன வரைவிலக்கணங்களை கூறியிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு நாங்கள் பார்த்தது அபிவிருத்தி பற்றி இந்த சமூகத்தினதும் ஏனைய காரணிகளையும் அடிப்படையாக கொண்ட வரைவிலக்கணங்கள். அதில் நாங்கள் பார்த்த நாங்கள் யார் யார் என்னென்ன வரைவிலக்கணங்களை கூறியிருக்கிறாங்கன்னு பார்த்து நாங்கள் என்ன பிள்ளைகள் இதெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் ஆறு கோவ்லட் என்ன பிள்ளைகள் மறக்கக்கூடாது, கோவ்லட் பார்த்துருக்குறோம், ஹேஸ்மென் பார்த்துருக்குறோம், பாஸ்டரை பார்த்துருக்குறோம், ஜஸ்டின் டயஸை பார்த்துருக்குறோம், இதன் பின்னர் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனமும் அதன் கிளை நிறுவனமான யுனெஸ்கோவும் என்ன கூறியிருக்கு பார்த்துருக்குறோம். சரியா பிள்ளைகள்? அப்போ திரும்பியும் கூறுவேன்னா கோவ்லட் என்ன கூறுகின்றார், அபிவிருத்தியின் இலக்கு வந்து சக்திமிக்க சமூகம் ஒன்றின் அத்தியாவசிய தேவைகளையும் விடுதலையும் பூரணமாக நிறைவு செய்வது என்று கூறினார். இதை நாங்கள் விளங்கப்பட்டிருக்கோம். அடுத்தது போய் கேஸ்மென் என்ன கூறினார், அபிவிருத்தி பற்றி என்ன கூறினா, பொருளாதார துறையில் ஏற்படும் அபிவிருத்தி மாத்திரமன்றி சமூக கலாச்சார அரசியல் துறையிலும் ஏற்படும் மாற்றமே அபிவிருத்தி என்று கூறினார். மாற்றம் என்பது முன்னேற்றம். அதே போன்று ஜஸ்டின் டயஸ் என்ன கூறினார், இவருடைய இந்த பாஸ்டர் என்ன கூறியிருக்கிறார், சமூக காரணிகளிலும் பொருளாதார காரணிகளிலும் இணைப்பை வலியுறுத்தினார், அதாவது சமூக காரணிகளுக்கும் பொருளாதார காரணிகளுக்கும் இடையான இணைப்பு, அதே உற்பத்தி அமைப்புக்கிடையிலும் சமூகங்களுக்கு இடையிலும் காணப்படும் ஒரு வகை பரிமாற்ற இணைப்புத்தான் அபிவிருத்தி என்று கூறினார். இதை ஏற்றுக்கொண்ட ஜஸ்டின் டயஸும் அபிவிருத்தி பற்றி கூறும்போது பொருளாதார வளர்ச்சியும் மனித நல உரிமைகளும் ஒன்றிணையும் போதே அபிவிருத்தி ஏற்படும் என்று கூறுகிறார். எனவே இவற்றையெல்லாம் கருத்தை கொண்ட ஐக்கிய நாடு ஸ்தாபனம் 1946 அபிவிருத்தி பற்றி முதல் முதலாக கவனம் செலுத்தி அது தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கு. ஏன் வெளியிட்டதுன்னு சொன்னால், உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்டன. என்ன பிரச்சனைகள், சில வளர்ச்சி அடைந்து கொண்டு போயின சில நாடுகள், என்ன வல்லரசு நாடுகளான ஐக்கிய அமெரிக்கா, ரஷ்யா, பிரித்தானியா, பிரான்ஸ், சீனா, இப்படியான நாடுகள் வளர்ச்சியடைந்து கொண்டு போக, இந்த ஆசிய தென்னாப்பிரிக்க ஆசியா ஆப்பிரிக்க தென்னமெரிக்க நாடுகள் எல்லாம் மிகவும் கீழ்நிலையான வளர்ச்சியை கொண்டு காணப்பட்டன. இவை மட்டுமின்றி முழு செல்வங்களும் எங்கு போய் முடக்கப்பட்டன, இந்த முதலாம் இரண்டாம் உலக யுத்தத்தில் பாதிப்படைந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே போய் குவிந்தன, ஏனைய நாடுகளும் பாதிப்படைந்தன, ஏனைய உலக நாடுகளும் பாதிப்படைந்தன. ஆனால் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்குத்தான் அந்த செல்வங்களை எல்லாம் கொண்டு குவித்து அந்த நாடுகளை முன்னேற்றுவதற்கு
இந்த வல்லரசு நாடுகள் முனைந்தன. எனவே அந்த நாடுகள் வளர்ச்சியடைய இந்த நாடுகள் கவனிக்கப்படாதிருந்தன. ஆசிய, ஆப்பிரிக்க, தென் அமெரிக்க நாடுகள் இதே நேரத்தில் சனத்தொகையும் அதிகரித்து கொண்டு சென்றது. அப்போ வளர்ச்சியடைந்த நாடுகள் இன்றும் வளர்ச்சி போக்கில் போய்கொண்டிருக்க, வளர்ச்சி குன்றிய நாடுகள் அதே நிலையிலேயோ அதை கீழேயோ போய்கொண்டிருக்க, இது சனத்தொகையும் வளர்ச்சியடைய தொடங்கியது. சனத்தொகை வளர்ச்சியடைய தொடங்க இன்னும் பிரச்சனைகள் உருவானது. என்ன பிள்ளைகள், வளர்ச்சியடைந்த நாடுகள் சனத்தொகையிலே தாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு கட்டுப்படுத்தி கொண்டு போக, வளர்ச்சியடையாத நாடுகள் எல்லாம் திட்டமிடாத அடிப்படையில் சனத்தொகை வளர்ந்து கொண்டு போயின. எனவே உலகத்தில் சனத்தொகை பிரச்சனை என்பதும் உருவானது. சனத்தொகை பிரச்சனை உருவாக கல்வி அறிவு இல்லாத தொகையும் அதிகரித்தது. என்ன பிள்ளைகள், இதனால் உலகில் பிரச்சனைகள் உருவாக தொடங்கிய, உணவு பிரச்சனை, இருப்பிட பிரச்சனை, வாழிட பிரச்சனை, அடுத்தது ஏனைய தேவை பிரச்சனைகள், பாதுகாப்பின்மை என அனைத்து பிரச்சனையும் உருவாக தொடங்கியது. இதே போன்ற பிள்ளைகள் இன்னொரு பக்கத்தால் இந்த வளர்ச்சிந்த நாடுகள் எல்லாம் பயங்கரமான ஆயுதங்கள் உற்பத்தி செய்கிற போட்டியில் ஈடுபட்டு கொண்டு கவனம் செலுத்த, இந்த வளராத நாடுகள் அதனால் பாதிப்புற்றன என்றால் அவற்றிலிருந்து கிடைக்கின்ற உதவிகள் எல்லாம் ஒன்று குறைய தொடங்கியது அல்லது கைவிடப்பட்ட நிலைக்கு உருவானது. எனவே பிள்ளைகள் அபிவிருத்தி கட்டாயம் உலகம் அடைய வேண்டும், எல்லா நாடுகளும் அபிவிருத்தி அடைய வேண்டும், அடைந்த சமநிலை உருவாக வேண்டும், அப்போதுதான் உலக சமாதானம் ஏற்படும் என்பதில் கவனம் செலுத்திய ஐக்கிய நாடு ஸ்தாபனம் அபிவிருத்தி பற்றி கூறும்போது என்ன சொல்லுகின்றது பிள்ளைகள், அபிவிருத்தி என்பது என்னவா சொல்லுகின்றது, தனிய நாங்கள் பார்க்கின்றோம், பாருமோ அபிவிருத்தி என்பது ஐக்கிய நாடு ஸ்தாபனம் என்ன கூறுகின்ற பிள்ளைகள், அபிவிருத்தி என்பது சமூகத்தினுடைய உற்பத்தி வினை, அதாவது உலக மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதும் உற்பத்தி வினைத்திறனை அடைய செய்வதும் சமூகத்தில் சமநிலையை ஏற்படுத்துவதுமே அபிவிருத்தி என்பது. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவது, உற்பத்தியில வினைத்திறனை ஏற்படுத்துவது, சமநிலையை ஏற்படுத்துவது உலக நாடுகளிடையே, இதுதான் அபிவிருத்தி என்று கூறியது. இதை மேற்கொண்டால் நாடுகள் அபிவிருத்தி அடைந்து சமாதானமான நிலையில வாழும். அடுத்தது பிள்ளை, அதைத்தான் யுனெஸ்கோவும் கூறியது. என்னன்னு சொன்னால், சனத்தொகை காரணிகள் மட்டுமின்றி சமூகத்தினுடைய கலை கலாச்சார பண்பாடுகளை இணைத்து கொண்ட ஒரு மாறுதல்களையும் வளர்ச்சியையும் கொண்டதுதான் அபிவிருத்தி என்றது. அப்போ பொருளாதார காரணிகள் மட்டுமின்றி, சனத்தொகை பற்றிய காரணிகள் மட்டுமின்றி, சமூகத்தினுடைய கலை கலாச்சார பண்பாடுகள் மற்றும் ஏனைய காரணிகளை இணைத்து கொண்டதும் அதில் ஏற்படுகின்ற மாறுதல்களும் வளர்ச்சி தான் அபிவிருத்தி என்று கூறியது. சரியா பிள்ளைகள், இப்போ சரியா? அப்போ அபிவிருத்தி பற்றிய வர விளக்கணங்களை ஒரு நிறைவாக உங்களுக்கு நான் கூறியிருக்கின்றேன். இனி நாங்கள் அடுத்த வகுப்பில் அபிவிருத்தி எவ்வாறு அளவிடப்பட்டது, இலங்கையில் எவ்வாறு இதை அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி அளவிடப்படுகின்ற விடயங்களை அடுத்த வகுப்பில் நாங்கள் உங்களோடு பார்ப்போம். சரியா பிள்ளைகள் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்ற ஆசிரியர் நான் எம் இக்னிஷியஸ். நன்றி பிள்ளைகள், வணக்கம்.